Hi students, today we are going to discuss about the topic of electrostatic potential energy for collection of point charges. Collection of point charges are called electrostatic potential and potential energy. So let us consider one positive charge. So Q1 is the charge. So that a point B is separated by a small distance of R. ये बात अभी ना देखो पॉइंट बी बात अभी ना सो आर डिस्टेंस रहना दूसरी क्या ठीक है बात सो और इनफिनिटी लेने ना पड़ रहा हूँ और यूनिट पॉजिटिव चार्ज ठीक है बात और यूनिट पॉजिटिव चार्ज और यूनिट पॉजिटिव चार्ज ना पड़ रहा है अभी बात अभी ना इनके कंडोर ठीक है बात इधर पॉइंट बी के ना ஓகேவா அப்போ இங்க பாயிண்ட் பீல இருக்கிற பொட்டன்ஷியல் நம்ம எப்படி எழுதலாம் அப்படி பார்த்தா அப்படினா பாயிண்ட் பீல இருக்கிற பொட்டன்ஷியல் V equal to சோ K Q1 ரோட வேண்டது R ஓகேவா சோ K அப்படிங்கிறது நமக்கு தெரியும் என்னது 1/4 பை எப்சிலான் 0 1/4 பை எப்சிலான் 0 என்னது Q1 பை R அப்படினு சொல்லலாம் ஓகேவா அப்ப பாயிண்ட் பீல Q1 னால எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படி பார்த்தா அப்படினா என்னது 1/4 பை எப்சிலான் 0 Q1 ரோட பை R பொட்டன்ஷியல் இருக்கு சோ இதே இது பார்க்க போறோம் என்ன பண்ண போறோம்னா இங்க யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் நம்ம கொண்டு வந்தோம் இதே இது பார்த்தா அப்படினா இங்க என்ன பண்றோம் அப்படி பார்த்தா அப்படினா ஒரு சோ Q2 அப்படிங்கற ஒரு சார்ஜ் நாய் இங்க கொண்டு வர அப்படி நிச்சுக்கோங்க பாயிண்ட் B க்கு என்ன பண்றோம் அப்படி பார்த்தா Q2 அப்படிங்கற another சார்ஜ் நாய் இங்க எடுத்து வரணும் அப்படினா என்ன பண்ணனும் நம்ம ஒரு உட்டன் அப்ளை பண்ணனும் சோ இப்போ எவ்வளவு உட்டன் நம்ம அப்ளை பண்ணுவோம் அப்படி பார்த்தா அப்படினா சோ எவ்வளவு உட்டன் நம்ம அப்ளை பண்றோம் சோ Q2 சார்ஜ் இந்த இடத்துக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படினா Q2 இன்டர்னல் பொட்டன்ஷியல் ஓகே அப்ப என்ன பண்ணி எழுதலாம் W equal to Q2 into V அப்படி நம்ம எழுதலாம் அப்ப என்ன பண்ண போறோம் நாம W தான் நான் எடுக்க போறோம் நாம பொட்டன்ஷியல் நம்ம V எங்க அப்ளை பண்ண போறோம் அப்ப W equal to Q2 1/4 பை எப்சிலான் 0 Q1 பை என்னது R இங்க நாம என்ன பண்றோம் Q2 சார்ஜ இந்த பாயிண்ட் B கொண்டு வரணும் அப்படினா நம்ம ஒரு உட்டன் அப்ளை பண்ணலாம் அந்த உட்டன் தான் என்ன ஆகும் அப்படி பார்த்தா அப்படினா பொட்டன்ஷியல் எனர்ஜிய ஸ்டோர் ஆகும் உட்டன் வந்து பார்த்தா அப்படினா என்னது உட்டன் ஸ்டோர்ட் as பொட்டன்ஷியல் எனர்ஜி ஓகேவா அது என்ன ஆகும்னா ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜிய ஸ்டோர் ஆகும் ஓகேவா பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம U அப்படி நம்ம எடுத்து போறோம் இந்த மாதிரி கொண்டு வந்தா அப்படினா 1/4 பை எப்சிலான் 0 Q1 Q2 பை என்னது R இப்போ இங்க ஸ்டோர் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளவு அப்படி பார்த்தா அப்படினா E equal to 1/4 பை எப்சிலான் 0 Q1 Q2 பை என்னது R அப்படிது இதே பார்த்தா அப்படினா Q1 நம்ம ஃபிக்ஸ்டா வச்சிட்டு என்ன பண்றோம் Q2 பாயிண்ட் B க்கு நம்ம ஒரு உட்டன் அப்ளை பண்ணி சேருக்கு அகைன்ஸ்டா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அகைன்ஸ்டா ஒரு உட்டன் அப்ளை பண்ணி என்ன பண்றோம் இந்த பாயிண்ட் B க்கு நம்ம கொண்டு வரோம் சோ அதனால இங்க ஸ்டோர் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளவு அப்படினு பாத்துறோம் இதே இது பார்த்தா அப்படினா Q2-ஐ ஃபிக்ஸ்டா வச்சிட்டு என்ன பண்றோம் நாம Q1-ஐ மூவ் பண்ணா என்ன நடக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா சேம் பொட்டன்ஷியல் எனர்ஜி இதே ஈக்குவேஷன் தான் நமக்கு கிடைக்கும் எனர்ஜி ஸ்டோர் ஆகுது நான் என்ன போற அப்படினு பாத்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் ஆஃப் எடுத்துக்க போறேன் 3 பாயிண்ட்ஸ் ஆஃப் சார்जेसல எப்படி நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகுது அப்படினு பார்க்க போறோம் சோ என்ன பண்ற அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு Q1 சார்ஜ் ஒரு இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்ல இருந்து என்ன பண்ற அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஏக்கு நான் கொண்டு வரேன் ஓகேவா சோ Q1 சார்ஜ் என்ன இருக்கனா ஒரு இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்ல இருந்து என்னது இது பாயிண்ட் ஏக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் இப்போ கொண்டு வரதுக்கு நான் ஏதாவது ஒரு உட்டன் அப்ளை பண்ணிருக்கனா கிடையாது இந்த உட்டனுமே நான் அப்ளை பண்ணல ஏன்னா இங்க என்ன இல்ல எந்த சார்ஜுமே இல்ல சோ அதனால நமக்கு உட்டன் வந்து எதுவும் அப்ளை தேவை இல்ல அதனால உட்டன் வந்து இங்க 0 அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா தான் இருக்கும் இங்க எதுவுமே இருக்காது அதுவும் என்னது 0 வா தான் இருக்கும் அடுத்து பார்த்தா அப்படினா another charge ஒரு இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்ல இருந்து நான் இங்க கொண்டு வரேன் ஓகேவா another charge என்ன பண்றேன் ஒரு இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்ல இருந்து நான் இங்க எடுத்து வரேன் ஓகேவா இது வந்து என்னது Q2 charge அப்படினு வெச்சுக்கோம் ஓகேவா இது ரெண்டு எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படினு பார்த்தா அப்படினா சோ R12 அப்படிங்கற டிஸ்டன்ஸ்ல இருக்கு இந்த பாயிண்ட் வந்து என்னது T ஒரு இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்ல இருந்து இந்த Q2 charge பாயிண்ட் B க்கு நான் எடுத்து வரணும் அப்படினா என்ன பண்ணனும் ஒரு உட்ட நம்ம அப்ளை பண்ணுவோம் அப்ப எவ்வளவு உட்டன் நம்ம இங்க அப்ளை பண்ணிருக்கோம் அப்படினு பார்த்தா அப்படினா இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வச்சிருந்தோம் இது செகண்ட் பாயிண்ட்
அப்ப இங்க இருந்து நான் எடுத்துல இருக்கு இங்க என்ன பண்ணனும்னா ஒரு ஃபீல்ட் சார்जेस இருக்கு எலக்ட்ரிசிட்டி என்ன ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு அப்ப இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அகைன்ஸ்டா நம்ம ஒரு உடன் அப்ளை பண்ணி என்ன பண்ணனும் கியூடி சார்ஜை நம்ம இங்க கொண்டுட்டு வரணும் ஓகேவா அப்ப இங்க என்ன பண்ணனும் ஒரு உடன் நம்ம அப்ளை பண்ணனும் அப்ப எவ்வளவு உடன் நம்ம அப்ளை பண்றோம் அப்படி பார்த்தா W ஈக்குவல் டு என்னது கியூடி இன்ட் இங்க இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும் இங்க இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் நம்ம V1 B அப்படிங்கிறது ஓகேவா இப்போ V1 P அப்படிங்கற பொட்டன்ஷியல் இருக்கு ஓகேவா இப்போ V1 B ஓட பொட்டன்ஷியல் எவ்வளவு இருக்கும்மா V1 B என்ன இருக்கும் V1 B ஓட பொட்டன்ஷியல் எவ்வளவு இருக்கும் அப்படினா Q1 னால இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் அதா இருக்கும் அப்ப எப்படி எழுதலாம் 1 4 பை எப்சிலன் r Q1 எவ்வளவு டிஸ்டன்ஸ் வெச்சிருக்கோம் நம்ம r12 அப்படி எழுதலாம் r12 டிஸ்டன்ஸ் அப்படிங்க எடுத்துக்கறோம் ஓகேவா இத என்ன பண்ண போறோம் அப்படி பார்த்தீங்க இந்த ஈக்குவேஷன நம்ம அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேவா அப்ப இந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணா அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும் w q2 1 by 4 பை எப்சிலன் r q1 by என்னது r12 அப்படி நமக்கு கிடைக்கும் அப்ப w w எழுதலாம் அப்படி பார்த்தா அப்படினா 1 by 4 பை எப்சிலன் r q1 क्यूटू पे नहीं थे आर वन टू अबे ये नाम हम पोटेंशियल सो उठते होंगे ना थे पोटेंशियल एनर्जी नाम हम सो रहा हूँ अबे इधर देना थे यू अभी नहीं दिख रहा हूँ अबे ये सो रहा हूँ ये पोटेंशियल एनर्जी वाला रुके उनपे फोर पे एक्चुअल ना क्यू वन क्यूटू पे नहीं थे आर वन टू अभी नहीं ठीक है क्योंकि चार जन अपन रबिंग बात अभी नहीं देखो इंफिनिटी डिस्टेंस रहें देना पाइंट सी की ना कर दो रहे ठीक है बाप ये दिलाते हैं अपन रहा ये देखो लो डिस्टेंस ले रखे अभी नहीं देखो इधर देखो आर वन थ्री डिस्टेंस ये वन थ्री नाला आर वन थ्री डिस्टेंस ये टू थ्री चार जैसे के नाला आर टू थ्री डिस्टेंस अभी नहीं देखो ठीक है बाप और इंफिनिटी लेने इंजे कोंटो और अभी ना बोलो इधर नाला और पोटेंशियल रुको क्यू टू चार्ज नाला और पोटेंशियल रुको क्यू वन क्यू टू चार्ज नाला पोटेंशियल இருக்கு அப்ப ரெண்டே என்ன பண்ணனும் ஆட் பண்ணி இதோட உட்டே நம்ம எழுதணும் அப்ப Q3 சார்ஜ் நம்ம இங்க கொண்டு வரதுக்கு எவ்வளவு உட்டே நம்ம அப்ளை பண்ணனும் அப்படினு பார்த்தா அப்படினா சோ டாட் பாயிண்ட் இப்ப W equal to என்னது Q3 இங்க Q1 னால இங்க கூடிய பொட்டன்ஷியல் வந்து V1 பாயிண்ட் C சோ V1C பொட்டன்ஷியல் இருக்கும் இதனால இங்க ஒரு V2C பொட்டன்ஷியல் இருக்கும் அப்ப இந்த சார்ஜ் நம்ம இங்க கொண்டு வரணும் அப்படினா என்ன பண்ணனும் V1C plus V2C potential में अप्लाई करना अब V1C potential वालों को V1C potential वालों को भी मालूम है ना इतना आ रहा है potential ओके बाप Q1 अब 1 by 4 by इतना Q1 डर गए एवर distance लग गए R1 three distance लग अब R1 three अब V2C potential वालों को 1 by 4 by इतना Q2 ओके बाप अब Q2 डर गए R2 three Q2 डिवाइड बाय ने दे आ 23 फिर इन दोनों इक्वेशन ही हम என்ன பண்ண போறோம் இங்க அப்ளை பண்ண போறோம் அப்ப W equal to ने दे சோ Q3 1 by 4 by epsilon r Q1 by ने दे r13 plus 1 by 4 by epsilon r Q2 by r23 ஓகேவா இந்த Q3 எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம் நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணிக்க போறோம் ஓகேவா मल्टिपल பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தா அப்படினா 1 by 4 எப்சிலன் r q1 q3 by r13 plus 1 by 4 by எப்சிலன் r q2 q3 என்னது r2 1 by 4 by எப்சிலன் r காமன் இருக்கனால அது காமன் அப்படியே எடுத்துக்கலாம் 1 by 4 by எப்சிலன் r காமன் எடுத்து அப்படினா q1 q3 by என்னது r13 plus q2 q3 by आर टू थ्री ओके बा इंगे से कोड इंगे रुटन दा नदे पोटेंशियल एनर्जी स्टोर ஆகுது சோ 14 எடுத்துக்கலாம் நம்ம அத u பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படி நம்ம எடுத்துக்கலாம் ஓகே வா அப்ப இவ்வளவு உட்ட நம்ம அப்ளை பண்ணி இங்க கொண்டு வரணும் அப்படி பார்த்தா அப்படினா இவ்வளவு உட்ட நம்ம அப்ளை பண்ணனும் சோ இங்க ஸ்டோர் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி இவ்வளவு இருக்கும் ஓவராலா இந்த கான்ஃபிகரேஷன்ல இந்த சிஸ்டத்துல பார்த்தா அப்படினா எவ்வளவு டோட்டல் பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படி பார்த்தா அப்படினா டோட்டல் பொட்டன்ஷியல் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் எல்லாத்தையும் நம்ம என்ன ஆட் பண்ணிடுவோம் ஓகேவா இந்த பொட்டன்ஷியல் எல்லாத்தையும் பொட்டன்ஷியல் என்ன பண்ண போறோம் நம்ம ஆட் பண்ண போறோம் ஓகேவா
अब इधर दोनों हम ऐड करना अभी ना हमारे को टोटल पोटेंशियल कर चुका ठीक है तो टोटल पोटेंशियल एनर्जी अब टोटल पोटेंशियल एनर्जी और अभी बात अभी ना नोट करना इंद्र वैल्यू अरे मरे इंद्र वैल्यू ना ऐड करने की पड़ा अब टोटल पोटेंशियल इधर दोनों हम ऐड करना अभी ना हमारे को ना कर चुका अभी मजना यू इक्वल टू वन बै फोर बै एप्सिलॉन आर कॉमन आर क्यू सो அதனால ரெண்டு ஈக்குவேஷன்லயும் இந்த ஈக்குவேஷன்ல இந்த ஈக்குவேஷன் காமன் இருக்கறனால நான் வெளியில எடுத்துறேன் ஓகேவா அப்ப என்ன பண்ண போறோம் q1 q2 by r12 அதே மாதிரி பிளஸ் q1 q3 by என்னது r13 பிளஸ் q2 q3 by என்னது r23 ஓகேவா இப்ப இதுதானது டோட்டல் என்னது பொட்டன்ஷியல்க்கான ஈக்குவேஷன் இப்போ டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த சிஸ்டத்துல பார்த்தா அப்படினா இவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு அப்ப என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தா அப்படினா நம்ம குடுக்கக்கூடிய உடன் வந்து என்னது நமக்கு எப்படி பொட்டன்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆகுது ஓகேவா சோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு என்னது டோட்டல் உடன் எவ்வளவு சோ பாத ஒரு பொட்டன்ஷியல் ஆட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கு சோ இதுதான் என்னது டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஓகேவா சோ இதல பார்த்தா அப்படினா நம்ம சோ ரெண்டு பாயிண்ட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம் ஓகேவா फर्स्ट पॉइंट है ना अभी बात अभी ना इन द चार्जेस है ना पढ़ रहा हूँ फर्स्ट क्यू वन है ना हम फर्स्ट कौन दो इन्द्रिय ना पढ़ रहा हूँ अनदर चार्ज क्यू टू क्यू थ्री ना हम कौन दो रहा इन्हें बात अभी ना फर्स्ट है ना पढ़ना हम क्यू टू चार्ज कौन दो बिटे क्यू थ्री क्यू वन आय कपर कौन दो ना ना रखा हूँ इक्वेशन है सेम आ रहा सो चेंज आ रहा इले अब क्यू थ्री चार्जेस फर्स्ट ना एंटे अदक पड़ना क्यू वन चार्जेस क्यू टू चार्जेस एना अंगे पोटेंशियल एनर्जी एपड़ता सेम सो அடுத்து பார்த்தா அப்டினா கூலும் ஃபோர்ஸ் ஓகேவா சோ கூலும் ஃபோர்ஸ் பார்த்தா அப்படி இருக்கும் அப்படி பார்த்தா அப்டினா ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஆகும் கூலும் ஃபோர்ஸ் வந்து என்னது ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஓகேவா ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் 11th ல ஓகேவா ஒண்ணு எதை மட்டும் டிஃபைன் பண்ணிருக்கோம் அப்படி பார்த்தா அப்டினா என்னது இனிஷியல் அண்ட் ஃபைனல் குவேஷன் மட்டும் தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம் இன்டிபெண்டன்ட் ஆஃப் த பாத் அப்படின்னு பார்த்துருக்கோம் ஓகேவா ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இப்போ இங்கே கூலும் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸாக இருக்குது ஓகேவா இப்போ இதோட எனர்ஜி என்ன ஆகுது சேஞ்ச் ஆகுது அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி யூ யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டிபெண்டன்ட் ஆஃப் த கான்ஃபிகரேஷன் இன்டிபெண்டன்ட் ஆஃப் த எனக்கு கான்ஃபிகரேஷன் ஆஃப் சார்ஜஸ் configuration of the charges okay va so kulum force undu or conservative force a irukku appo conservative force a irukanaala enna agudhu nama endha path la venaala nama eduthu varom abindrada define pannirukadhu only enna initial and final position mattum dhaan define pannirukom appo idha or enna eduthukalam or configuration appdi nama eduthukalam appdi nichukonga andha configuration appdi irukna adoda potential energy appdi irukum independent a irukum okay va thank you